அனைவருக்கும் விஸ்டம் அகாடமியின் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்காக இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம், சரிங்களா? எல்லாருமே பாட புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, தமிழ்ல இருந்து, அதாவது 9ஆம் வகுப்பு தமிழ்ல இருந்து மட்டுமே ஒரு 100 கேள்விகளை எடுத்து நாங்க இந்த வீடியோல உங்களுக்கு இலவசமா வழங்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இப்போ எல்லாருமே பாட புத்தகங்கள் படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பார்ட்டா இருக்கும், சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல் கேள்வியை பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சென்னை பல்லாவரம் பகுதியினை அகழாய்வு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் டி ல இருக்கக்கூடிய ராபர்ட் ப்ரூஸ்வுட், சரிங்களா? அதாவது சென்னை பல்லாவரம் பகுதி அத்தீரம்பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில 1863 அகழாய்வு செய்திருப்பாரு, சரிங்களா? சோ இங்க எல்லாமே அவர் கண்டுபிடிச்சது எல்லாமே பழைய கற்கால கருவிகள், சரிங்களா? சோ இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்மளுடைய 9ஆம் வகுப்பு புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து 2வது கேள்வியை பாருங்க. தமிழ்நாட்டில் முதுமக்கள் தாழிகள் அதிகம் கிடைத்துள்ள பகுதி எது? சோ ரொம்ப முக்கியமானது. இதற்கான விடை ஆப்ஷன் பி, ஆதிச்சநல்லூர், சரிங்களா? சோ முதுமக்கள் தாழிகள் அப்படின்னாலே நம்ம ஆதிச்சநல்லூர் தாங்க சூஸ் பண்ணணும். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தொல்லியல் அகழாய்வு இது நமக்கு யூனிட் 8 வந்திருக்கும், சரிங்களா? சோ எஸ்கவேஷன் அப்படிங்கிற பார்ட் இருக்கு. சோ கம்பல்சரி இதுல இருந்து 2 கேள்விகள் கேட்கிறாங்க. ஏன்னா சமீபத்துல கேட்கப்பட்ட குரூப் 2 கேள்விகள்ல இந்த பார்ட்ல இருந்து 2 கேள்வி. சோ இந்த மாதிரி விஷயங்களை நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து 3வது கேள்வி. பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்த ஏறுமின் என்று பட்டி மன்றத்தை பற்றி கூறும் நூல் எது? சோ இதற்கான விடை ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய மணிமேகலை, சரிங்களா? அடுத்து 4வது கேள்வி. 2300 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைக்கும் பொருட்கள் காணப்படும் கீழடி எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க, சரியா? சோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விடைதான் சிவகங்கை, சரியா? சோ 2015 அகழாய்வு செய்து இங்க இப்போ வந்து 8ஆம் கட்ட அகழாய்வு நடந்துட்டு இருக்கு, சரிங்களா? சோ கண்டிப்பா அகழ்வாராய்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. அடுத்து விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் பி, 3. அடுத்து பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோ இந்த மாதிரியான கேள்விகள் எப்படியும் ஒரு கேள்வி இருந்தது இல்லைங்க எக்ஸாம்ல. சோ அதுல பாப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. மாதானுபங்கி, தேவர், முதற்பாவலர், பரிமேலழகர். சோ மாதானுபங்கி, தேவர், முதற்பாவலர் இது மூன்றுமே திருவள்ளுவருடைய வேறு பெயர்கள். இந்த பரிமேல் அழகர் அப்படிங்கிறது திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் இல்லையா? சோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து தொல்லியல் நோக்கில் சங்க காலம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? சோ இந்த நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி, கா ராஜன். சோ நமக்கு புத்தகங்கள் பின்னாடி அறிவை விரிவு செய் அப்படின்ற பாட் கொடுத்துருப்பாங்களே, அதுல இருந்து இதை கேட்டிருக்கோம். சோ அதுல நிறைய புத்தகங்கள் பேர் இருக்கு, அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, சரியா? சோ அடுத்து ஒரு குறள், திருக்குறள் பார்க்க போறோம். திறநல தற்பிறர் செய்யணும் நோனுந்து, அறநல்ல செய்யாமை நன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் இருக்குங்க. இதுல நோனுந்து அப்படின்ட்டு என்ன சொல்லியிருக்காரு, இதுல நோ என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நோனுந்து அப்படின்னா மனம் நொந்து நம்ம பிறருக்கு தீங்கான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கறதுதான். அடுத்து சலத்தால் பொருள் செய்தே மார்த்தால் பசுமன், களத்து நீர் பெய்தீர் இ அற்று. சோ இதுல பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சோ இதற்கான விடை உவமை அணி. ஏன் உவமை அணி அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம நமக்கு தெரிஞ்சது போல, அன்ன, நிகர இதெல்லாம் வந்து நம்ம உவமை அணிக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோம். சோ அற்று அப்படிங்கறதும் உவமை அணிக்கு எடுத்துக்காட்டு. சோ அற்றன் முடிகிற குறள் எல்லாமே உவமை அணிகள், சரியா? அடுத்து நானாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும். சோ இது ஒரு குறள். இந்த குறள்ல நாரின்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு விடை ஆப்ஷன் சி, அன்பு இல்லாமை. நாணாமை அப்படின்னா தப்பு பண்றதுக்கு வெட்கப்படாம இருக்கிறது. நாடாமை நமக்கு தேவையானதை தேடாம இருக்கிறது. சோ நாரின்மை, அன்பு இல்லாமை இது எல்லாமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் வள்ளுவர் இதுல சொல்லியிருந்திருப்பாங்க, சரியா? சோ அடுத்த கேள்வி 11வது கேள்வி. சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதே என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? சோ எதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சீல இருக்கக்கூடிய தாயின் பசியை கண்ட போது, சரிங்களா? அடுத்து கலை சொல்லுங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியம், கலை சொல்ல இருந்து ஒரு கேள்வி கம்பல்சரி இருக்கு. சோ நம்ம எல்லா லெசன்ல கொடுத்துருக்க கலை சொல்லையும் மனப்படம் பண்ணிக்கலாம். சோ இங்க கல்வெட்டியல் அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்ன? எபிகிராஃபி, சரிங்களா? அடுத்து வையக விரிவு வலை வழங்கிய வலையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை டிம் பெர்னர்லி, சரிங்களா? அடுத்து வளவன் ஏவா வானூர்தி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டா புறநானூறு. அடுத்து 15வது கேள்வியை பாருங்க. அறிவியல் என்னும் வாகனம் இதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் இவ்வரிகளின் சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் பி, வைரமுத்து. அடுத்து கரையான்
எவ்வகை அறிவு நிலையை கொண்டுள்ளது? சோ இதற்கான விடை ஆப்ஷன் பி, மூன்றறிவு. அடுத்து சித்தாரா அப்படிங்கிற செயலியை உருவாக்கியவர் யார்? இதற்கான விடை ஆப்ஷன் சி, சிவன். 18வது கேள்வியை பாருங்க. தவறான கூற்றினை தேர்வு செய்க, சரியா? சோ இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை, கரெக்ட் தான். சோ இவர் ராமநாதபுரம் கோதவாடி என்னும் ஊரில் பிறந்தாரா? இல்ல, சரிங்களா? சோ மாவட்டம் வேற கொடுத்திருக்காங்க, அதை மட்டும் பாத்துக்கோங்க. அமைதி எல்லாமே கரெக்ட் தான். சோ இதற்கான விடை இதுதான். அடுத்து அடங்கனின் ஒளி அலாவ அமைந்தனை பரிதி வாழி பாடலை பாடியவர் யார்? சோ இதற்கான விடை பாரதசன். பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாரோட பாடல் வரிகளையும் கேட்க மாட்டாங்க. சோ குறிப்பா சங்க இலக்கியங்களோட பாடல் வரிகள் கொடுத்து இது எந்த நூல் அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி இந்த பாரதியார், பாரதிதாசன் இவங்களை பத்தின கேள்விகள் நமக்கு அதிகமா வரும், சரிங்களா? அடுத்து முப்பெண்மணிகள் வரலாறு அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நீலாம்பிகை அம்மையார். அடுத்து ஹண்டர் குழு ஏற்படுத்திய ஆண்டு, கல்விக்காக ஹண்டர் கமிஷன் போட்டிருப்பாங்க, சார் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய 1882ங்க. அடுத்து 22வது கேள்வி, பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருவோம் என இடிமுழக்கம் செய்தவர் யார்? சோ இதுக்கு விடை பாருங்க, ஷெல்லிதாசன், தமிழ்நாட்டின் பெர்னாட்ஷா, தமிழ்நாட்டின் மாஃபாசன், தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ். யார் அழைப்பாங்க தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ்? பாரதி தாசன், இல்லையா? சோ இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டின் மாஃபாசன், தமிழ்நாட்டின் பெர்னாட்ஷா நமக்கு தெரியும் நினைக்கிறேன், இல்லையா? அறிஞர் அண்ணா. ஷெல்லிதாசன் யார சொல்லுவாங்க? பாரதி யார சொல்லுவாங்க, சரிங்களா? தமிழ்நாட்டின் மாஃபாசான் அப்படின்னு சொல்லிட்டு மூவாவை சொல்லுவாங்க. அடுத்து 1929ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சாரதா சட்டத்தின் நோக்கம் என்ன? இது எல்லாருக்குமே தெரியும், பெண் குழந்தை திருமணத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டது. அடுத்து இலவச மருத்துவத்தினோடு தொடர்புடையவர் யார்? சோ நமக்கு தெரியும், இந்த ஒரு லெசன்ல கொடுத்துருப்பாங்க, சோபியா ஸ்கட்டர் அவங்க தான் வேலூர்ல இலவச மருத்துவமனை கட்டி இலவசமா ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பாங்க, இல்லையா? சோ அடுத்து வில்வால் இலக்கண குறிப்பு தருங்க, கம்பல்சரி ஒரு இலக்கண குறிப்பு க்வெஸ்சன் வந்துடும். சோ வில் வால் அப்படிங்கிறது எண்ணுமை, சரிங்களா? அடுத்து தணல் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நெருப்பு. பாரதிதாசனின் படைப்புகளில் இல்லாதவையை குறிப்பிடுக, 27வது கேள்வி. சோ குறிஞ்சித்திட்டு, தமிழ்ச்சியின் கத்தி, தமிழ் இயக்கம், இது எல்லாமே இவருடைய படைப்புகள் தான். சோ இதற்கான விடை என்னன்னா தமிழின் தொன்மை அவரோடது கிடையாது. அடுத்து பொருந்தாததை தேர்வு செய்க, கண்டங்கத்திரி, சிறுவழுதுனை, சிறுமல்லி. சோ இது எல்லாமே வந்து அந்த திரிக்கடுகம், அந்த சாரி சிறுபஞ்சமூலத்துடைய மூலிகைகள், சரிங்களா? சோ அதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் பெருவழுதுனை அப்படி கிடையாது, சரிங்களா? கண்டங்கத்திரி, சிறுவழுதுனை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, சோ இதெல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க. சரி, சிறுபஞ்சமூலம் என்பது எந்த சமயத்தை சார்ந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சமணம். அடுத்து சமைக்கின்றார் இவற்றில் கின்று அப்படிங்கறதுடைய பகுப்பத உறுப்பினர்களம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? சோ இதற்கான விடை என்ன அப்படின்னா அவர் சமைச்சிட்டு இருக்காரு, இல்லையா? சோ நிகழ்கால இடைநிலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் டி ல இருக்கக்கூடிய கதை. அடுத்து உரையாமை செல்லும் உணர்வு என்று பின்னர் உணர்த்தாமல் எதையும் புரிந்து கொள்ளும் உணர்வு மேதையரிடம் உள்ளது என கூறும் நூல் எது, சரிங்களா? இதற்கான விடை சிறுபஞ்ச மூலம். தவறாக பொருந்தியதை தேர்வு செய்க. சோ திருக்கடகத்துல நமக்கு தெரியும் மூன்று மூலிகைகள், மூன்று நல் கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. சிறுபஞ்ச மூலம் 5, நான்மணி கடிகை 4. சோ 7ஆதியில 6 கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க, சரி? அங்க 7ன்னு கொடுத்துருக்காங்க. சோ தவறாக இது பொருந்திருக்கு. அடுத்து அறிஞர் அண்ணாவோடு தொடர்பு இல்லாததை தேர்வு செய்க. சோ அவருடைய பத்திரிகைகள் பாருங்க, திராவிட நாடு, நம் நாடு, மாலை மணி, சரியா? சோ திராவிடன்ங்கிறது ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய நீதி கட்சியோட ஒரு பத்திரிகை, இல்லையா? சரி, அடுத்த கேள்வி 35வது கேள்வி, இந்தியாவில் தொடங்கப்பட்ட பொது நூலகம் எது? சோ திருவனந்தபுரத்துலதான் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. சோ நமக்கு தெரியும் பழைய நூலகம் எது அப்படின்னு கேட்டா தஞ்சை சரஸ்வதி மஹால். அதிக தமிழ் நூல்களை கொண்டுள்ள நூலகம் எதுன்னு கேட்டா கன்னிமரா லைப்ரரி. சோ இதெல்லாம் முக்கியமான விஷயம், சரிங்களா? அடுத்து முதல் ஆசிரியர் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய சிங்கிஸ் ஜத்மாத்தர். அடுத்து சுதை சிற்பத்தினை பற்றி குறிப்பிடும் காப்பியம் எது? சோ சுதை சிற்பங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பியம் ஆப்ஷன் பி, மணிமேகலை. அடுத்து பாண்டியர் கால சிற்பங்களில் காணப்படாத இடத்தினை தேர்வு செய்யுங்க. சோ அவங்களுடைய சிற்பங்கள் எங்கெல்லாம் காணப்படலைன்னா திருச்சியில இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 24 தீர்த்தங்கரங்களுடன்
24 தீர்த்தங்கரனின் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள இடம் எது? இதற்கான விடை திருநாதர் குன்று. சோ இந்த லெசன்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கேட்டிருந்தாங்க, சமண சிற்பங்கள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப உயரமா இருக்கும், பருமனா இருக்கும். சோ நம்ம ஒவ்வொரு வரிகளையுமே படிச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுல தான் தமிழ்ல கேட்டிருந்தாங்க. சோ இந்த 24 தீர்த்தங்களின் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக திருநாதர் குன்றுல இடம்பெற்றிருக்கு. அடுத்து, புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாலூரில் உள்ள மூவர் கோவில் சிற்பங்கள் எந்த மண்ணால் கட்டப்பட்டது, அது என் மன்னனால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கான விடை 2 பராந்தகன். அடுத்து, மல்லில் அம் செருவின் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள காவியம் எது? சோ ராவண காவியம் யார் ஆசிரியர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், புலவர் குழந்தை இயற்றியது, சரிங்களா? சோ அடுத்த கேள்வி பாருங்க, பொருந்தாதவற்றை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. பனை, மூங்கில், கொஞ்சை, ஆம்பல். சோ இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, பனை. அடுத்து, கடைக்கமல் அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு தருக. சோ இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, உரிச்சொற்சொடர். அடுத்து, தவறாக பொருந்தியவற்றை தேர்வு செய்யுங்க. சோ இதற்கான விடை என்ன பாருங்க, இதெல்லாம் கரெக்டா பொருந்திருக்கு, சோ இதெல்லாம் படிச்சு வச்சுக்கலாம். அன்பளிப்புக்காக அழகிரி சுவாமி முதலில் இரவு வரும் அப்படிங்கிறதுக்காக ஆதவன் சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரு. சூடிய பூ சூடற்க இதுமே இவங்களுடைய நூல்கள் தான், சரிங்களா? 45 கேள்வி, தி ஜானகிராமன் எந்த தலைப்பில் சுதேசமித்ரன் என்ற வார இதழில் தன் அனுபவங்களை எழுதினார் அப்படின்னா ஆப்ஷன் டி, உதய சூரியன். அடுத்து, கதையை வாசிப்பது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டா தி ஜானகிராமன் தான். அடுத்த கேள்வி, 47 கேள்வி, பாலைப்பாடிய பெருங்கடுக்கோ என்பவரை பற்றிய தவறான கூற்று என்ன, சரிங்களா? அவர் சேர மரபை சார்ந்தவர் தான், குறுந்தொகையில 37 பாடலை பாடியிருக்காரு. ஐங்குறு நூற்றுல இல்லைங்க, கலித்தொகையில அவரு பாலை திணையே பாடியிருப்பாரு, சரிங்களா? சோ இது மட்டும் தப்பா கொடுத்துருப்பாங்க. அடுத்து, அவிழ்ந்தன தோன்றி இழந்தன காயா நெகிழ்ந்த நேர்முகை முல்லை. சோ இவற்றில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் சி, பொருள் பின்வரும் நிலையன். அடுத்து, 49 கேள்வி, இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார்? இதற்கான விடை ஆப்ஷன் பி, முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்து, நம்ம தெரியுங்க முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி நமக்கு 2 கேள்விகள் குரூப் 2 கேட்டிருந்தாங்க இல்லையா, சரி. சு சமுத்திரம் எழுதிய எந்த சிறுகதை தொகுதி தமிழக அரசின் பரிசை வென்றுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கான விடை குற்றம் பார்க்கில், சரிங்களா? தான் நானா இதோடைய சீர்வகை கேட்டிருக்காங்க. சோ இதற்கான விடை மூவகை சி. தமிழர் பண்பாடு அப்படிங்கிற இதழை தொடங்கியவர் யார்? இதற்கான விடை தனிநாயகம் அடிகளார். 53 கேள்வி, பொறுமயிர் வாரணம் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியில் 13 இளம்பகம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க, முக்தி இளம்பகம். சோ நாமகள் முதல் முக்தி இளம்பகம் வரை சீவக சிந்தாமணியில குறிப்பிட்டிருக்கும் இல்லையா. அடுத்து, முன்னீர், 55 கேள்வி, முன்னீர் அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு பண்பு தொகை. 56 கேள்வியை பாருங்க, இமயத்து கோடு உயர்ந்தன நம் இசை நட்டு என்ற வரி அமைந்துள்ள நூல் எது? ஆப்ஷன் டி, புறநானூர். 57 கேள்வி, குறுந்தொகையை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார்? சௌரி சௌர சௌரி பெருமாள் அரங்கநாதன், சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. குறுந்தொகையை தொகுப்பித்தவர் தொகுத்தவர் யாருன்னு கேட்டா தெரியும் எல்லாருக்குமே, பூரிக்கு இல்லையா. சரி, கூற்றுகளை ஆராய்க. சேர நாடு அச்சமில்லாத நாடு, சோழர்கள் நாடு ஏற்கல சிறப்பு, பாண்டிய நாடு முத்துணை நாடு. சோ இதற்கான விடை கரெக்ட், எல்லாமே சரி. அடுத்து, படுதிரை வையம் பாத்திய பண்டை என்ற வரிகள் கொண்ட நூல் தொல்காப்பியம், ஓகேங்களா? அடுத்து, 60 கேள்வி, மஞ்சள் பூசினால் என்பது எவ்வகை பெயர் ஆகு பெயர்னு கேட்டிருக்காங்க, பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, 61 கேள்வி, தவறான கூற்றினை தேர்வு செய்க. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி, கரெக்டு. இந்நூல் 782 அடிகளை கொண்டுள்ளது, 384 அடிகள் மதுரையை பற்றியுமே கூறுது, இதுவும் கரெக்டு. இதோடைய பாட்டுடைய தலைவன் நெடுஞ்செயலாதன் கொடுத்திருக்கான் இல்ல யாரு அப்படின்னு கேட்டா பாண்டியன் நெடுஞ்செழியன், சரிங்களா? சோ இவரு திருநெல்வேலி மாவட்டத்தில் மாங்குடிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. மீதி எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். பாட்டுடைய தலைவன் ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. மதுரை காஞ்சியோட பாட்டுடைய தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன், சரிங்களா? அடிசில் என்பதன் பொருள் என்ன? இதற்கான விடை சோறு, சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் பெரியார் எதை எதிர்த்திருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனக்கொடை எதிர்த்திருப்பாரு, தேவதாசி முறை எதிர்ப்பாரு, குலக்கல்வி திட்டம். சோ எதை எதிர்க்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுண்ணாமை. அடுத்து, ஈவேராவிற்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட நாள் எது? சோ 1938 நவம்பர் 13 இதற்கான விடை, சரிங்களா? 65 கேள்வி,
அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை உடையவர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தி ஜானகிராமன். 66வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் நா பிச்சமூர்த்தி அவர்களின் முதல் சிறுகதை எது? சோ இது ரொம்ப முக்கியமானது. அவருடைய முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி, சரிங்களா? சோ இவர் தான் புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இல்லையா. புதுக்கவிதையின் தந்தைன்னு கேட்டா நா பிச்சமூர்த்தி. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் மாசு அண்ணாமலை. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று குறிப்பிட்டவர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தில்லான். அடுத்து 69வது கேள்வி, பாலைபுரா என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, சமுத்திரம். அடுத்து, திருக்குறளை போன்ற உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயல்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று குறிப்பிட்டவர் யார்? இதற்கான விடை என்னன்னு பாருங்க, ஆல்பர்ட் ஸ்வைச்சர். யவனப்பிரியா என்ற சிறப்பு பெயர் கொண்ட பொருள் எது? சரிங்களா, யவனர்கள் மிளகுக்காக தான் வருவாங்க. யவனர்கள்ங்கிறது யாரை குறிக்கும்? கிரேக்கர்களையும் ரோமானர்களும். சோ எதற்காக இங்க நம்மளுக்கு வணிகம் தொடர்பு கொண்டிருப்பாங்கன்னா மிளகை ஏற்றுமதி செஞ்சிருப்பாங்க இல்லையா. அடுத்து, திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் எது? சோ இதற்கான விடை தண்ணீர் தண்ணீர். 73வது கேள்வி, தரங்கம்பாடி தங்க புதையல் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி பேதூரன். வறுக்கை என்பதன் சொற்பொருள் கண்டறிக. சோ பலாப்பழம், இதற்கு மீனிங் என்னன்னா பலாப்பழம். 75வது கேள்வி, புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நா பிச்சமுத்தி. நம்ம ஆல்ரெடி இவர் புதுக்கவிதையின் தந்தையின் வர குறிப்பிட்டிருக்கோம் இல்லையா. அடுத்து, திராவிடம்ங்கிற சொல்லை முதல் முதலில் குறிப்பிட்டவர், இது குரூப் டூல கேட்ட கொஸ்டின் தான். சோ இது குமரில பட்டர். இடைக்காலத்தில் குறிப்பிட்டவரும் இவர் தான். சோ பயன்படுத்தியவர்னு சொன்னா யார சொல்லணும்? கால்டுவெல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அடுத்து, தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி அதை ஆய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிற கருத்தினை முன்வைத்தவர் யாருன்னு கேட்டா ஆப்ஷன் சி பிரான்சிஸ் எல்லிஸ், சரிங்களா. சோ 78வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத ஒன்றை கண்டறி. சோ இதுல என்ன பாத்தீங்கன்னா குருக், மால்தோ, பிராகுயி, இது எல்லாமே வட திராவிட மொழிகள் சரியா. சோ முண்டாங்கிறது தவறாக பொருந்திருக்கு. எம்மொழியில் திணை பால் என் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை, எந்த மொழியில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மலையாளம், சரிங்களா. சோ 80வது கேள்வி, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இலங்கையும் சிங்கப்பூர். 81வது கேள்வி, நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்று சொன்னவர் யாரு? ஆப்ஷன் பி சுத்தானந்த பாரதியார். அடுத்து, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு விடை ஆப்ஷன் பி பிறவினை வாக்கியம், சரிங்களா. சோ அப்பா சொன்னார் சரிங்களா, செய்வினை தொடர் பணம் காணாமல் போனது சரிங்களா, இது வந்து செயற்பாட்டு வினை. 84வது கேள்வி, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே, இவ்வடிகள் பயின்று வரும் நயங்கள் என்ன கேட்டிருக்காங்க. சோ இதற்கான விடை மோனை, எதுகை, இயைபு, சரிங்களா. சோ அடுத்து ஒரு கலைச்சொற்களை பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சோ இதற்கான விடை பாருங்க, உருபன் அப்படின்னா மோர்ஃபோம் சரிங்களா. சோ ஒலியன் அப்படின்றது ஃபோனேம். அடுத்து, ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் கிராமர், பேரகராதி லெக்சிகன், சரிங்களா. சோ இதை பொருத்தி பார்த்தா தெரிஞ்சிடும். அடுத்து, 86வது கேள்வி, தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்விலோடு பிணைக்கப்பட்டவைகளாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோப்பூமி. சோ இதுக்கான கூற்று, இரண்டாவது கூற்று, குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று. சோ கூற்று ஒன்று தவறு, கூற்று ரெண்டு சரி. அடுத்து, பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இதெல்லாம் கரெக்டா பொருந்திருக்கு. சோ அதை படிச்சு வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து, 88வது கேள்வி, சேக்கிழாரை பக்தி சுவை நனை சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று பாராட்டியவர் மகாவித்துமார். அடுத்து, 81வது கேள்வி, பெரிய புராணம் எழுதிய துணை நின்றவர் நின்ற நூல் எது அப்படின்னா திருத்தொண்ட தொகை. 90வது கேள்வி, ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நிர்வைத்த இத்தொடரில் ஆரணியும் என சுட்ட பெறுபவர் யார்? இதற்கான விடை சிவன். ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் எது? இதற்கான விடை ஆப்ஷன் சி புறநானூறு. பொருத்தமான விடையை தேர்வு செய்க. இது கரெக்ட், நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர். நீரின்றி அமையாது யாக்கை அவையார் கிடையாதுங்க சரியா. யாக்கைங்கிறது உடல், இது இது கிடையாது. மாமழை போச்சதும் மாமழை போச்சதும் இளங்கோவடிகள். சோ அப்போ ஆவும் ஈயும் கரெக்டா பொருந்திருக்கு, ஆவும் ஈயும். அடுத்து, 93வது கேள்வி, பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சோ இவரு சோ இந்த கூற்றுகள் மற்றது எல்லாமே அந்த கூற்ற பாருங்க, சர் ஆர்தன் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். சோ இது எல்லாமே வந்து நமக்கு பிழைகள் இருக்கு. மதியழகன்கிறது ஆண், ஆனா இங்க குளிர வைத்தால் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி பிழைகள் இருக்கு, பாத்துக்கோங்க. 94வது கேள்வி, எட்டு தொகையில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதற்கான விடை கலித்தொகை. 95, யாருடைய அறிவுப்படி அறிவுரைப்படி ஆதிரியிடம் மணிமேகலை முதன் முதலில் பிச்சேற்றார்? சார் இதற்கான விடை அரவணடிகள். இதெல்லாம் ரிப்பீட்டட் குரூப் 4 கொஸ்டின்ஸ் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்களா, இந்த கொஸ்டின்ஸ் இல்லாம இருக்காது சரிங்களா. சோ அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக, இதை பொருத்தி பாருங்க. சோ 3, 4, 1, 2 சரியா. வினைப்பையின் விளையுங்காலே உயிர்க்கு சரியா. சோ இதற்கான மனப்பேரின்பமும் கவலையும் வாட்டும். சோ இதை பொருத்தி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது தெரிஞ்சிடும். 97வது கேள்வி, சொற்சொலரை ஒழுங்குபடுத்துக. சோ இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி வந்திருக்கு இல்லையா. ஒழுங்கான சென்டென்ஸ் மேக் பண்ணணும். சோ பயன்மரம் உள்ளூர் பழுத்ததை போன்று. அடுத்து 98வது கேள்வி, பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோ இதுலாம் பாத்தீங்கன்னா நிறைய பிறமொழி வார்த்தைகள் இருக்கு, அதாவது சமஸ்கிருதம் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள். சோ அதை தாண்டி தமிழ்ல கொடுத்துருக்கிறத செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 99வது கேள்வி பொறுத்துக, இதையும் பொருத்தி பார்த்தா தெரிஞ்சிடும். உண்மை தொடர் பொருள் சரிங்களா. அனலிடை புழு சரிங்களா. சோ இதற்கான இது துன்பம். கடலில் கரைந்த பெருங்காயம் போல பயனின்மை. இளவு காத்த கிளி போல இது ஏமாற்றம். அத்தி பூத்தார் போல் அரிதான செய்ய. சோ கரெக்டா பொருத்திருக்காங்க. 100வது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நால் வகை பாக்களும் வயலுக்கும் டேஷ் அமைந்துள்ளன. சோ இதற்கான விடை வரப்புகளாக சரிங்களா. சோ இந்த 100 கேள்விகள் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும். ஒரு ரிவிஷனுக்கு நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி 10ஆம் வகுப்பு மற்ற எல்லா வகுப்புகளுக்கான 100 கேள்விகளும் போடப்படும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.